அண்ணன் இருக்காரா? உள்ள இருக்காரு தம்பி. சரி. அண்ணே வணக்கம். அண்ணே போய் வாடா. நாகராஜ சோழன் மட்டும் என்னடா பண்றாடி அங்க சொல்ல வீட்டுக்குறாடி என்ன மச்சான் சொல்ற? அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாரடா. அப்புறம் என்ன போய் சொல்றேனா? சைக்காலஜி படிச்சவன்டா. அப்புறம் ஏன் மச்சான் இங்க இவ்வளவு பண்ணிருக்காரு முட்டாள்? அப்படிலாம் பார்த்தா நீங்க கொடுக்குற வரி காசுல உங்களுக்கு மேலேயே பண்ணிருக்கணும். உங்க காசை வாங்கினு உங்களே ஏமாத்தினுக்கிறான். கவர்மெண்ட் நடக்கவே கூடாதுன்னு சொன்ன காசு வாங்கி நடத்தினுக்கிறான். சுருக்கமா சொல்லுனா அவன் சொல்றலாம் நம்புற நீங்க பாம்பாவும் அவன் பாம்பாட்டியாவும் இருக்க. என்னடா பண்ண சொல்ற? அவரை தூக்கணும். நான் எப்படிடா அவருக்கு துரோகம் செய்யறது? அவர் எப்படி இவ்வளவு நாளா உங்களுக்கு செஞ்சாரு? என்ன பண்ண சொல்ற? நமக்கு நம்பிக்கையான ஒரு மூணு பேர் மச்சான் நான் ரெடி பண்றேன். இதுல கொஞ்சம் பிசுறு தட்டினா கூட உன்ன போட்டுருவாங்க. கேபிள் சிவா முத்து டேனி.
எல்லாம் ஓகே. எதுக்கு 100 பேர் காசு எடுத்தா? உன மாசம் கேபிள் காசு தரல மச்சான். ஹலோ, நான் எம்எல்ஏ, பணத்தை காணாமா? யாரா நீ? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, உனக்கு பணம் வேணும், எனக்கும் வேணும். நான் சொன்ன டயத்துக்கு சொன்ன இடத்துக்கு வந்து பணத்தை பேரம் பேசி எடுத்துகிட்டு போயிட்டாரு. அதை விட்டுட்டு பண்ணன்னு வை, பணமும் என் கிட்ட தான் இருக்குது, வீடியோவும் என் கிட்ட தான் இருக்குது, இன்கம் டேக்ஸுக்கு போவோம், பணமும் போவோம், பதவியும் போவேன். எங்கடா இருக்க, எங்கடா வரணும்? நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை, உன் டிரைவரே என்கிட்ட கூட்டிகிட்டு வருவோம். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? இந்த பாவப்பட்ட காசு எனக்கு வேணாம். வேற உனக்கு என்ன வேணும்? உயிர். டேய், என்னை நீ கொண்டுட்டா என் தொகுதி மக்கள் ஒன்று சும்மா விட மாட்டேன். அவங்க என்னை நம்புற வரைக்கும் அவங்க படத்தை எடுத்துக்கிட்டே இருப்பேன், உன்னால என்ன ஆப்பிட முடியும்? ஆனா இவங்க எவ்வளவு ஏமாளின்னு எனக்கு தெரியும். ஆட்சி நடக்கிறப்ப ஓட்டுக்கு பணம் அவங்க கூட வந்து சொல்லுவாங்க. அப்ப இவங்களே எலெக்ஷன் டைம் அப்ப எங்க வீட்டுல 6 ஓட்டுன்னு நாக்க தொங்க போட்டுன்னு வரலாம். அவ்வளோதான். இதை போய் நீ வெளியே சொன்னா உன்னைய கம்யூனிஸ்ட்னு சொல்லுவாங்க. நானா சொல்ற வரைக்கும் நம்ப மாட்டாங்க. ஆமால, நீயா சொல்ற வரைக்கும் யாரும் நம்ப மாட்டாங்கல்ல? கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். என்னடா சொல்ற? அக்கட சூடு. உங்களோட கேபிள் நாலேஜை வச்சு, உங்களோட கம்ப்யூட்டர் நாலேஜை வச்சுருந்தா எம்எல்ஏ பேசுறது லைவா ஊருக்கே காட்ட போறோம். அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். ஏண்டா, ஏன் எப்படி பண்ண? சும்மா உண மாட்டேன்டா, உனக்கு கொல்லாம உண மாட்டேன்டா. ஏய், விடுங்கடா, விடுங்கடா, விடு. தப்புலாம் உன் மேல இல்ல, மக்கள் மேலதான். உன்னோட அதிகபட்ச தண்டனை இங்கேயே சோறு தண்ணி இல்லாம கடந்து சாவு. டேய்! ஆ!